லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். இடி தரப்பில் அப்பியரான இந்தியாவுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆர்குமெண்ட்ல என்ன சொல்றாரு, அவர் நிச்சயமா அமைச்சர் ஆக்கிடுவாங்க. அப்ப வந்து அமைச்சர் ஆயிட்டாரு, வெரி க்ளோஸ் டு ஆனரபிள் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ரூலிங் பார்ட்டி, அதனால அவர் டெஃபினட்டா வந்து ஹேம்பர் பண்ணுவாரு. காலதாமதம் இடி செய்ததால் அந்த காலதாமதம் ஈடி செய்திருக்காங்கிறதுல ஒரு சதி இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இடி யாரெல்லாம் அரசு தரப்பு சாட்சியா ப்ராசிக்யூஷன் விட்னஸஸா லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸா சேர்த்திருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்களோ, அவங்கள டியூட் பண்ணி இவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அளவுல வைக்க வேண்டியது செய்ய வேண்டியது இடியுடைய கடமை தானே. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பிரதர். அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 400க்கும் மேற்பட்ட நாட்களுக்கு அப்புறம் சிறையில இருந்து இன்னைக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க, அதை எப்படி பார்க்கலாம்? அதாவது நியர்லி 15 மந்த்ஸ் வச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியால அவருக்கு பெயில் கிராண்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு லீகல் பேட்டல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு வெரி லாங் லீகல் பேட்டல். யாருக்கு? செந்தில் பாலாஜி. எந்தவித விசாரணையும் இல்லாமல் வழக்கையும் காலதாமதம் செய்து ஏதோ ஒரு ரீசனை வந்து ஒரு சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லாம மத்திய அரசோட கையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை என்று சொல்லப்படும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பல பேரை வந்து ஜெயில வச்சிருக்காங்க. கேச போடுறீங்க, எஃப்ஐஆர் அதாவது வந்து நீங்க ECR நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க, தட் இஸ் கால்ட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றீங்க, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றீங்க, ரிமாண்ட் பண்றீங்க, கேஸ் நடத்த வேண்டியதானே. இது வந்து பல காலமாக நடந்து வருகிறது. நம்ம இந்த மணி லாண்டரிங் ஆக்டை இது வரைக்கும் நம்ம சேலஞ்சு பண்ணல. மணி லாண்டரிங் ஆக்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான், பிஜேபி கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து தனக்கு கீழ்படியாத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் மற்ற ஸ்டேட் மினிஸ்டர்ஸையும் சீமையும் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் கொண்டு வரப்பட்டது மணி லாண்டரிங் ஆக்ட். இது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் வந்து சட்டமாக்கப்பட்டது. அப்பயே இதை வந்து மைனாரிட்டி லெவல்ல இருந்த பிஜேபி இதை எதிர்த்தாங்க. இன்னைக்கு பிஜேபி இதை கையில் எடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல வந்து மணீஷ் சிசோடியாவுக்கு பெயில் கிராண்ட் ஆச்சு. அடுத்தது ஃபார்மர் தெலுங்கானா சிஎம் சந்திரசேகர் ராவுடைய டாட்டர் கவிதாக்கு கிராண்ட் ஆச்சு. தேர்டா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். அதுக்கப்புறம் எப்படியும் டுடே செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிராண்ட் ஆயிருந்தா எல்லாருமே எதிர்பார்த்தோம், அதான் நடந்தது. நார்மலா வந்து உங்களுக்கு இந்த ஜாமீன் அப்படிங்கிறது வந்து 439 CRPC, இப்ப வந்து 482 BNSS Act 2023. இதுல வந்து உங்களுக்கு கீழமை பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜ் கோர்ட்டுக்கும் ஹானரபிள் ஹைகோர்ட்டுக்கும் லிமிட்டட் ஸ்கோப் ஆஃப் பவர் தான் இருக்கு.
ஈவன் அவங்களுக்கு 482லயோ இல்ல ரிவிஷன்லயோ இருக்கக்கூடிய பவர் கூட இல்ல கிடையாது. அதனால அவங்க திரும்ப 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 எத்தனை தடவை நீங்க பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் அவங்களது ஒரே ரீசன் தான், விசாரணை இன்னும் முடிவடையவில்லை. பலன்மறி செய்தியில் இருக்கு, புரியுது, நாங்க போய் விசாரிக்கணும், அப்சாண்ட் ஆயிட்டாங்க, நீங்க பெரிய ஆளு சமுதாயத்துல இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடுவீங்கன்னா அவங்களுக்கு லோவர் கோர்ட்டும் பெயில டிஸ்மிஸ் பண்ணும், அதை மீன் செஷன்ஸ் கோர்ட்டும், அதே மாதிரி ஹை கோர்ட்டும் டிஸ்மிஸ் பண்ணும். சுப்ரீம் கோர்ட்ல 142 ஒரு பெரிய ஒரு பவர் இருக்கு. கடவுளுக்கு நிகரான பவர் அது 142 இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். அதுல வந்து அவங்க வந்து டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், முழுமையாக நீதியை வழங்குவதற்கு எந்த உத்தரவையும் பிறப்பிக்கலாம், அவங்களை கேட்கவே கடவுளாலோட கேட்க முடியாது. அதுலதான் வந்து இப்ப பிறப்பித்திருக்காங்க இந்த 439, ஐ மீன் 482 எல்லாம் பண்ணல இப்ப இருக்கிற பிஎன்எஸ்எஸ்ல. சோ இன்றைக்கு வந்து டுடே செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் ஹானரபிள் நீதியரசர்கள் அபயஸ் ஓகா அவர்களும், ஹானரபிள் நீதியரசர் அகஸ்டின் ஜார்ஜ் மெஸ்ஸி அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். அப்படின்னா இது இந்தியாவில இந்த இடியால் பாதிக்கப்பட்ட அத்தனை அலிஜர் அக்யூஸ்டுக்கு இது பொருந்தும். எனக்கே ஒரு 6 கிளைண்ட்ஸ் இருக்காங்க வேற வேற ஸ்டேட்ல ஜெயில இருந்துட்டு இருக்கான். நானே இந்த ஆர்டரை வச்சு இப்பதான் டவுன்லோட் பண்ணேன், 24 பேஜஸ் நினைக்கிறேன் ஆர்டர். அந்த 24 பேஜ் ஆர்டரை வச்சுன்னா நீங்க செந்தில் பாலாஜிக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, என் கிளைண்ட்டுக்கு நீங்க பெயில கொடுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, செந்தில் பாலாஜி வர்சஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு நான் டெஃபினட்டா சைட் பண்றேன். அதனால இந்த உத்தரவு அப்படிங்கிறது வந்து வரவேற்கத்தக்கது அப்படிங்கறத விட ஒரு விசாரணையே வந்து இல்லாம ஒரு ரிமாண்ட் பிரிசனரா, கான்விக்ட் வேற தண்டனைக்கு அப்புறம் தான் கான்விக்ட் பிரிசனர், ஒரு விசாரணை கைதியாக அலிஜர் அக்யூஸ்டா ரிமாண்ட் பிரிசனராக நீ காலத்தை தாழ்த்தி 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 டிலே இன்ஆர்டினேட் எக்ஸசிவ் டிலே பண்ணீங்கன்னா ஆர்டிகல் 21 வழங்கப்பட்ட அரசியல் சரத்து 21 வழங்கப்பட்டு தனி மனித உரிமை அப்படிங்கிறது எங்க போச்சு? பெயில் அப்படிங்கிறது ரைட், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன், இதான் வந்து டாக்டரின் ஆஃப் கிரிமினல் ஜூரிஸ்பிரடன்ஸ். ஆனா செந்தில் பாலாஜி வழக்கில் நான் மட்டும் சொல்லல, ஆனரபிள் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்ஸஸ் ஆர் லார்ட்ஷிப் பிவி நாகரத்னாவே அவருடைய வழக்கில் சொல்லியிருக்காங்க, செந்தில் பாலாஜி வழக்கில் பெயில் இஸ் அ ரைட் எக்ஸெப்ஷன், ஜெயில் இஸ் அ ரைட் போல இருக்கு இந்த வழக்கில் அப்படின்னா. நானே போல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், ஜெயில் இஸ் ரைட் டு செந்தில் பாலாஜி. எத்தனை பாவம் அவர், அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இடியால பாதிக்கப்பட்ட அத்தனை அலெஜர் அக்யூஸ் யாரெல்லாம் இன்கார்சரேஷன்ல கஸ்டடியில் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் பொருந்தும். என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? நம்பர் 1, நார்மலா 2 ஷூரிட்டி, மணி லாண்டரிங் இருந்தால் 25 லாக்ஸ். ரெண்டாவது, மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து 10 to 11 அந்த ஏஎத்துல வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல போய் ஒரு அப்பியர் ஆகி சைன் பண்ணணும். அப்புறம் எவ்ரி மந்த்ல ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அந்த 3 ஷெட்யூல்டு அஃபென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் முன்னாடி அப்பியர் ஆகணும். சாட்சி, அதாவது அரசு தரப்பு சாட்சியை எந்த விதத்திலையும் தொடர்பு கொள்ளக்கூடாது, கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா இடி வந்து பெயில கேன்சல் பண்ண அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். பாஸ்போர்ட்டை மெட்ராஸ் ஹானரபிள் பிரின்சிபல் ஜட்ஜ் கோர்ட்ல சரண்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எந்த விதத்துல இன்ஃப்ளூயன்ஸ் யாரையும் பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் இந்த பெயில் கிராண்டட் பெயில உள்ள கண்டிஷன்ஸ், வேற எதுவும் பெருசா ஒன்றும் இல்லை. இது நார்மலா இருக்கக்கூடிய கண்டிஷன், கொஞ்சம் சீம்ஸ் டு பி சிஞ்சண்டா இருக்கும். ஆனா இடி தரப்புல அப்பியரான இந்தியாவுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆர்குமெண்ட்ல என்ன சொல்றாரு, அவர் நிச்சயமா அமைச்சராக்கிடுவாங்க,
இண்டக்ஷன் பண்ணிடுவாங்க. அப்ப வந்து அமைச்சர் ஆயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் ஆயிடுறாரு. வெரி க்ளோஸ் டு ஆனரபிள் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, ரூலிங் பார்ட்டி. அதனால அவர் டெஃபினட்டா வந்து ஹேம்பர் பண்ணுவாரு, டேம்பர் பண்ணுவாருலாம் சொல்றாங்க. ஆனா அவர் அமைச்சர் ஆகுவதற்கு எந்த தடையும் வந்து ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல, இந்த ஜாமீன் உத்தரவுல எதையுமே சொல்லல. அவர் அமைச்சர் ஆக்குறது அமைச்சர் ஆக்காததும் வந்து முதல்வர் கையில தான் இருக்கு. ஒருத்தர் அமைச்சர் ஆக்கணும், அமைச்சர் ஆகக்கூடாது, முதல்வர் தான் முடிவு எடுக்கணும். ரோட்ல போற பிச்சைக்காரனை கூட நாளைக்கு நீங்க டெப்டி சிஎம் உட்கார வைக்கலாம். 6 மாசத்துக்குள்ள ஒரு ஒரு கான்ஷியன்ஸ் இல்ல எம்எல்ஏ போட்டிட்டானா பிச்சைக்காரன் நாளைக்கு வந்து துணை முதல்வர் ஆயிரும், அமைச்சர் ஆயிரும். அப்படிதான் சத்தம் இருக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ல. மனோஜ் நிர்மலா கேஸ்ல வந்து அப்சர்வேஷன் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய கிரிமினல்ஸ் என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு. பட் அது வந்து சட்டமா ஒன்றும் கொடுக்கல. அது ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஹானரபிள் டாக்டர் ஜெயலலிதா அவர்களுக்கு டிராபிக் ராமசாமி ஃபைல் பண்ணி அவர் இல்லை. இப்ப ஹானரபிள் ரிட்டையர்டு மேகாலயா சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் மிஸ்டர் எஸ் வைத்தியநாதன் அமர்வுல உங்களுக்கு வந்து அவருக்கு காசெல்லாம் போட்டாங்க. அது ஒரு வடக்கே இருக்கு, தீர்ப்பு இருக்கு. அதனால அவர் அமைச்சர் ஆக்குவதையும் அமைச்சர் ஆக்காமல் இருப்பதும் முதல்வருடைய கையில தான் இருக்கு. அவர் எம்எல்ஏ, அதனால எந்த விதமான தடையும் கிடையாது. அவர் வந்து இந்த பிஜே கோர்ட்ல, ஆனரபிள் பிஜே கோர்ட்ல ஷூரிட்டி கொடுக்கணும். அப்புறம் மற்றதெல்லாம் கண்டிஷன்ஸ் வந்து இதெல்லாம் எழுதி தான் தரணும். இந்த கலைக்க கூடாது, போகக்கூடாது, பேசக்கூடாது, வரக்கூடாது, இல்லை அதெல்லாம் ஆக்ஷன்ஸ் தான். அதெல்லாம் வந்து மெமோவாலாம் பாண்டாலாம் எழுதி தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனரபிள் பிஜே கோர்ட்ல ஷூரிட்டி கொடுக்கணும், ஷூரிட்டி மெமோ ஃபைல் பண்ணணும், ஒரு பெயில் பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும். ஏன்னா அது ஒரு மெயின் கண்டிஷனாக இருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெயில் பாண்ட் அனுப்புவாங்க புழல் ஜெயிலுக்கு. அருமலாவே ஒரு 6-7 hours போயிடும். இவர் வந்து அமைச்சராக இருந்தவர், இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், அதனால உடனடியாக பெயில் பாண்ட் போனால் அவர் ஈவன் அப்லோடர் காப்பியை வச்சு ஒரு 6 மணிக்குள்ளே நீ வெளியில் வந்திருக்கலாம். சார் இங்க புரியுது. பட் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து பல பேரை வந்து இங்க முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் இந்தியா தோறுமே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஆனா எலெக்ஷன் ஆன பிறகு 3வது முறை பிரதமர் மோடி பதவி ஏற்கிறாரு. தொடர்ந்து எல்லா பேத்துக்குமே தொடர்ந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கு. இதற்கு பின்னாடி ஏதாச்சும் அமலாக்கத்துறைக்கு ஏதாச்சும் சதி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது ஒண்ணு வச்சுங்க, ஒரு சார்ஜ் ஷீட் போடுறதுல காலதாமதம் ஆகுது, வழக்கு நடந்த காலதாமதம் ஆகுதுன்னா, இது வரைக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஆனரபிள் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் ஒரு 24-25 ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க. ஈவன் டாக்டர் ஜி ஜெயலலிதா ஆனரபிள் சிஎம், ஃபார்மர் சிஎம், அழகு திருநாவுக்கரசு செங்கோட்டையன், இவங்க மேல போட்ட வழக்குலயே வந்து உங்களுக்கு விஎன்டிசி வழக்குல சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ண பல வருஷங்கள் ஆச்சு. இன்ஆர்டினேட் டிலே அப்படிங்கிறதுனால அந்த சார்ஜ் ஷீட்டையே வந்து குவாஷ் பண்ணாரு ஆனரபிள் ஃபார்மர் மெட்ராஸ் ஹைகோர்ட் சின்ஸ் ரிட்டையர்டு ஜட்ஜ் மிஸ்டர் கே என் பாஷா அவர்கள். அதனால அமலாக்கத்துறை வந்து உங்களுக்கு வந்து சாட்சியை கலைப்பாங்க, போவாங்க, வருவாங்க, இதே கதை. அரெஸ்ட் பண்றவங்க போற ஹைலி இன்ஃபுளுஷியல் பர்சன் தான் அரெஸ்ட் பண்றான். எங்க மாதிரி கிளைண்ட்ஸ் மாதிரி அப்ரானி சப்ரானி கிரிப்டோ கரன்சி இந்த மணி லாண்டரிங்ல உன்னை லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பான். பட் இன்ஃபுளுஷியலா இருந்திருக்க மாட்டான். அப்ப இன்ஃபுளுஷியல் பர்சனை அரெஸ்ட் பண்ணும்போது இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு விசாரணைக்கு, அதாவது ஜெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் தான். எத்தனை நாளைக்கு நீங்க வந்து எந்த விதமான முன்னேற்றமும் வழக்குல இல்லாம நீங்க வந்து ஒருத்தர வந்து நீங்க ஜெயிலில் வச்சுட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? எவ்வளவு நாளைக்கு வைக்க முடியும் நாங்க? ஒரு லிமிட் வேண்டாமா? அதனாலதான் வந்து அந்த காலதாமதத்தை மட்டும்தான் வந்து கருத்துல கொண்டு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து ஜாமீன் வழங்கியிருக்கு. மணிஷ் சிசோடியா ஏகப்பட்ட நாள் இருந்தாரு, கவிதா ஏகப்பட்ட நாள் இருந்தாரு, சரியான முறையில் ப்ரூவ் பண்ண முடியல. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு இன்டர்வியூ பெயில வந்தாரு, மறுபடியும் போனாரு. அதனால இது அமலாக்கத்துறை சதி அப்படின்லாம் ஒன்றும் அதை சொல்ல முடியாது. இது டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆஃப் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா இந்த வழக்குலையும் கடுமையாக தானே எழுதிருக்காங்க, ஸ்ட்ராங்லி அப்போஸ்ட், ஸ்டவுட்லி அப்போஸ்ட் பை துஷார் மேத்தா. அவர் ஒன்றும் நீங்கள் ஜாமீன் கொடுங்க
அப்படின்னு வந்து ஈஸியா ஒண்ணு அவர் ஒன்றும் சொல்ல கிடையாது. சதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஜாமீன் கொடுக்கறதுக்கு 471 நாட்கள் நீடித்திருக்கு. இது வந்து நம்ம இந்த கேஸுக்கு 461 நாட்கள் ஜாமீன் கொடுக்காம இருக்கிறது தேவையான ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் ஒருத்தர 471 நாட்கள் ஜெயில வச்சிருக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல சட்டத்துல இந்த மாதிரி இடம் இல்லைங்களே. அதாவது வந்து நம்ம இந்திய அவர்களோட சட்டங்கள் படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சர்டன் டேஸ்ல வந்து நீங்க 60 days 90 days 7 இயர்ஸ்க்கு குறைவு 7 இயர்ஸ்க்கு அபவ் குற்றங்கள் தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள்லாம் நீங்க சார்ஜ் ஷீட் அந்த டேட்ல நீங்க ஃபைல் பண்ணி ஆகணும். ஆனா மேண்டடரி பெயில விட்டுடலாம். பட் இந்த மணி லாண்டரிங் ஆக்ட்ல அந்த ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. அதனால அவங்க வந்து ஜாமீனே கொடுக்காம இந்த வழக்குல ஜாமீன் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு எப்படிதான் தெரிவிப்பாங்க கொடுன்னு சொல்ல போறது கிடையாது. வழக்கை நடத்தி அப்படியே உள்ளதெல்லாம் அப்படிங்கிற அந்த பிரின்சிபிள்ஸ் தான் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இருக்கு. இது வந்து லா. இதை நம்ம சட்டத்தை தான் நம்ம சேலஞ்ச் பண்ணோம். யாராவது சேலஞ்ச் பண்றாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க. பிரதர் செந்தில் பாலாஜி எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடி செலவு பண்ணியிருக்காரு இந்த வழக்குக்கு. முதல்ல ஒரு ஆட்கொணர் மனு, அப்புறம் ஒரு ஆட்கொணர் மனு, கான்ஃபிளிக் டிசன் ஜட்ஜ்மெண்ட், இரண்டு நீதிபதிகளோட மாறுபட்ட தீர்வு, அதுக்கப்புறம் மூன்றாவது ஹானரபிள் ஜட்ஜ் தீர்ப்புக்கு அப்பாயின் பண்றாங்க. முதல்ல ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜே நிஷா பானு அண்ட் ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஜி பரத சக்கரவர்த்தி, அதுல கான்ஃபிளிக்ட் ஆகுது, ஸ்பிட் வெர்டிக்ட். அப்புறம் ஹானரபிள் தேர்ட் ஜட்ஜ் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன், அப்புறம் சுப்ரீம் கோர்ட். இப்ப இந்த கஸ்டடி எடுத்திருக்காங்க பாருங்க, இந்த 15 நாளைக்கு மேல அந்த வழக்கு தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல இம்பார்ட்டன்டான வழக்கு. ஜாமீன் கூட அவருக்கு கிடைச்சது பெரிய ரிலீஃப் கிடையாது, பெரிய ரிலீஃபா இருக்கலாம். அதுதான் வந்து இப்ப மூன்றாவது ஹானரபிள் தேர்ட் ஜட்ஜுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல ரெஃபர் பண்ணிருக்காங்க. அந்த தீர்ப்பு தான் வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பா இருக்கும். ஏன்னா அதுவும் பெண்டிங்ல தான் இருக்கு. அந்த அந்த தீர்ப்பு வரும்போதுதான் இவரை அரெஸ்ட் பண்ண சரியா முறையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா, கஸ்டடி வந்து 15 days மேல எடுக்கலாமா வேண்டாமா, இப்ப பிஎன்எஸ்எஸ் வேற அப்ப இருந்த சிஆர்பிசியில அப்படிங்கறதுலாம் அந்த தீர்ப்புல தான் வந்து டிசைஸ் செய்யப்படும். அதனால 471 days இவரை ஜெயில வச்சிருந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை அவர் வந்து வழக்குல வெற்றி பெற்று வந்தாருன்னா காம்பன்சேஷன் கேட்கலாம். புரியுது புரியுது. இப்போ பிரதரே இந்த ஆக்ட வந்து சேலஞ்ச் பண்ணலாம் பண்ணல என்னும் மணி லாண்டரிங் ஆக்டே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலா தான் இருக்கு. அது வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 21 எடுத்து தான் இருக்கு. அதையும் சேலஞ்ச் பண்ணலாமே. முதல்ல வந்து ஹானரபிள் கோர்ட்டுக்கெல்லாம் இந்த கேஸுக்கு வரும்போது ஈவன் ஃபார்ம் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா முகூர்த்தையே என்கேஜ் பண்றாரு, கபில் சிபல என்கேஜ் பண்றாரு, அபிஷேக் மனு சிங்வி வராரு, இந்த மாதிரி மினிட்டுக்கும் செகண்டுக்கும் சார்ஜ் பண்ற ஜாம்பவானெல்லாம் வச்சுதான் அவர் வந்து வழக்கு நடத்திருக்காரு. அப்ப எவ்வளவு கோடி அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். அவங்க எல்லாம் அப்படி இந்த பேப்பரை படிக்கிறதுக்கே 25 lakhs 30 lakhs இருந்தாதான் உட்காந்து படிப்பாங்க பேப்பர். ஒரு அப்பியரன்ஸுக்கு 15 lakhs 20 lakhs 25 lakhs 50 lakhs வாங்குறவங்க. அப்ப சாதாரண ஒரு சாமானிய ஈடியில போய் மாட்டிக்கலாம்னு வச்சுக்க செலவு பண்ண முடியுமா? அப்படி செலவு பண்ணி அவருக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கல. புரியுது புரியுது. மிஸ்டர் என்ஆர் இளங்கோ பிரதர் எம்பி அட்வொகேட், அவர் தான் வந்து டெடிக்கேட்டட். இவர் இந்த வழக்குக்காக வந்து ஒரு வாழ்க்கையே அவர் வந்து மற்ற கேசஸ் எல்லாம் வந்து சரியா கான்சன்ட்ரேட் பண்ணாம அப்பியர் ஆக முடியாம இந்த வழக்குக்கே வந்து ஒரு வாழ்க்கைய என்னைக்கு ரிமாண்ட் ஆனாலும் அன்னிலேருந்து ஒரு தியாகம் பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் என்ஆர் இளங்கோ. அவருக்கு இப்பதான் இன்னைக்கு தான் ரெமெடி கிடைச்சிருக்கு. அதுவும் என்ன, காலதாமதம் இடி செய்ததால். அந்த காலதாமதம் இடி செய்திருக்காங்கிறதுல ஒரு சதி இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அது வேண்டுமென்றே காலதாமதமா இல்ல அவங்க வெளியில போட்டோம் வேற ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு ஒரு காலதாமதமா இல்ல இயற்கையாகவே ஏற்பட்ட காலதாமதமா அப்படின்னு நம்ம ரிசர்ச் தான் பண்ணணும். ஏன்னா காலதாமதங்கிற குவெஸ்டின்ல தான் வந்து வெளியில வந்திருக்காரு. இப்ப இனாடினே டிலே, ஒரு விசாரணை கைதிய எந்த விதமான முடிவு இல்லாம நீங்க எத்தனை வச்சிருக்க முடியும்?
புரியுது. இன்னொன்னு மெயின் என்னன்னா, இவருக்கு முதன்மை வழக்கு வந்து எம்எல்ஏ எம்பி கூட நடந்துட்டு வருது. அந்த வழக்குல ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்காங்க, ஒரு சாட்சி ரெண்டு சாட்சி கிடையாது. அந்த வழக்குல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்காங்க. அப்ப அந்த சாட்சியெல்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நியர்லி ஹண்ட்ரட்ஸ்க்கு மேல சாட்சிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வழக்கை வந்து நீங்க முடிச்சுதான் நீங்க ஹானரபிள் பிஜி கோர்ட்ல இருக்கிற மணி லாண்டரிங் கேஸ் வழக்கு நீங்க வர முடியும். பிடிக்கி டெஃபென்ஸ் முதன்மை வழக்கை முடிச்சுதான் நீங்க இந்த வழக்கு வர முடியும். முதன்மை வழக்கை நீங்க என்னைக்கு பிடிப்பீங்க, எத்தனை வருஷம் எடுத்துப்பீங்க, அப்புறம் தான் நீங்க இந்த மணி லாண்டரிங் கேஸுக்கு வர முடியும். முதன்மை வழக்க முடிக்கிற வரையும் அவர் ஜெயில இருக்கணுமா? அப்ப பெயில்ங்கிறது எதுக்கு இருக்கு? அதாவது ரிமாண்ட் அப்படிங்கிறது எதுக்கு வைக்கிறாங்க முதல்ல சொல்லுங்க. விசாரணை பண்ணணும், ரெக்கவரி இருந்தா ரெக்கவரி பண்ணணும், அது வாட் எவர் இட் மேபி. இன்வால்வ் ஆன அமௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ண சீஸ் ஃப்ரீஸ் பண்ணணும் அக்கௌண்ட்ஸ். இதுல ஏதாவது ப்ராப்பர்ட்டிகள்னு எவிடன்ஸ் தெரிஞ்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை கான்ஃபிஸ்கேட் பண்ணணும், அதை சீஸ் பண்ணணும். தொடர்புடையவங்களெல்லாம் வந்து விசாரிக்கணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கேஸை வந்து நடத்தணும், அவ்வளவுதான். ரிமாண்டுங்கிற விஷயமே என்ன, வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும், இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டட் அன்டில் இட் இட் கம்ப்ளீட்டட் நீங்க ரிமாண்ட்ல வைக்கிறீங்க. இந்த வழக்குல எப்ப நீ விசாரணை முடிக்க போற, எப்ப முதன்மை வழக்கு பிடிக்கேட் அஃபென்ஸ் முடியும், எத்தனை நாள் ஜெயில வச்சிருக்க முடியும்? சோ அந்த காலதாமதத்தினாலதான் வந்து நான் வந்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ஒரு நபீப் ஜட்ஜ்மெண்ட் நஜீப் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் சைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த காலதாமதம் இடி வந்து ஒரு வழக்குல இப்ப காமிச்சிருக்காங்க, காலதாமதம் இடியால ஆயிருக்கு அப்படின்னா அதுல ஒரு கான்ஸ்பிரசி இருக்கான்னா அது இடியை தான் நம்ம கேட்கணும்ன்றது. Might be or might not be. ஆனா இந்த உத்தரவு வந்து எல்லாராலும் வரவேற்கத்தக்க உத்தரவு. ஏன்னா தனி மனித உரிமை, அடிப்படை உரிமை, அந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 21 வந்து நம்ம பாதுகாத்து ஆகணும். இஷ்டப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க, இஷ்டப்படி கேஸை போடுவீங்க, இஷ்டப்படி ஜெயிலில் வைப்பீங்க, இஷ்டப்படி குண்டாஸ் போடுவீங்க, இஷ்டப்படி என்எஸ்ஏ போடுவீங்க, இஷ்டப்படி என்கவுண்டர் பண்ணுவீங்கன்னு போனீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு நாங்க இருக்கோம்? நீதிமன்றங்கள் இருக்கு, சட்டங்கள் இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு இருக்கு சொல்லுங்க. அதனால செந்தில் பாலாஜிக்கு வந்து ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜாமீன் வழங்கியதன் மூலம் தனிநபருடைய சுதந்திரம், அடிப்படை உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு கொடுத்த விலைதான் வந்து மிகவும் அதிகப்படியான விலையை கொடுத்திருக்காரு, யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு பக்கம் அமைச்சர் பதவி இருந்தாரு, அவருடைய என்டையர் ஸ்டேட்டஸ் எல்லாம் போச்சு. குற்றவாளியா இல்லையா நீ நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும். இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர் மட்டும்தான் எவ்வளவு கோடிய செலவு பண்ணிருப்பாரு, எத்தனை வழக்கல் வந்து இதுல வந்து போட்டிருப்பாங்க, எத்தனை நாள் வந்து அவரு அந்த உடல்நிலை சரியில்லாம சர்ஜரி எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த ஒரு ரூம்ல, ஹை கிளாஸா இருந்தாலும் ஸ்பெஷல் கிளாஸா இருந்தாலும் ஜெயில் ஜெயில் தானே. அதற்கு இந்த கொடுத்த விலை வந்து ரொம்ப அதிகம். அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவாங்க? இவர் ஜெயிச்சாதான் அவர் காம்பன்சேஷன் கேட்கும், அமைச்சரா மறுபடியும் அவர் இண்டக்ட் பண்ணிடுவார். டெஃபினட்டா இன்னொரு ஒரு நாலஞ்சு நாள்ல வந்து அவர் நிச்சயமா அமைச்சர் ஆக்கிடுவாங்க, அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அவர் அமைச்சர் ஆயிட்டு தான் வந்து இடியில போய் எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே 10 to 11 போய் சைன் பண்ணுவாரு, மாதத்துல ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சைன் பண்ணுவார். அதே மாதிரி வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து தேவையில்லாம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடாதுங்கிற கண்டிஷன் போட்டிருக்காங்க. தேவையில்லாம அட்ஜஸ்ட்மெண்ட், அன்ஜஸ்டிஃபைடு நான் எக்ஸிஸ்டிங் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ப்ரிவோலஸா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அப்படி இருந்தா பெயில் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும், கேன்சல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவர் அமைச்சரா கூட்டு போய் வழக்க சந்திப்பார் நான் நினைக்கிறேன். இப்ப செந்தில் பாலாஜி வந்து வெளியே வந்துட்டாரு, இனிமே உடனே வந்து அவருக்கு அமைச்சரவை மாற்றம்னு இருக்குன்னு ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமைச்சரான பிறகு இந்த கேஸ் எப்படி முடியுமா இல்ல எப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இது இது கடைசி க்வெஸ்சனா இருக்கலாம். அமைச்சரா இருந்தா கூட வந்து அவர் மேல வழக்க ஒரு பேஸ் பண்ணுவாரு, வழக்கு எப்படி நடத்ததான் போறாரு,
வழக்கு நடத்தாம இருக்க போறது கிடையாது. ஈடிக்கும் அட்வொகேட்ஸ் அப்பியர் ஆக போறாங்க, இவருக்கும் அப்ப ஜட்ஜஸ் இது அப்ப அட்வொகேட்ஸ் அப்பியர் ஆக போறாங்க. சாட்சி விசாரணை நடக்க போகுது, குறுக்கு விசாரணை நடக்க போகுது. சாட்சியங்கள் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் அடிப்படையில் சூழ்நிலை சாட்சியங்கள் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆனர் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கன்சர்ன் ஆனரபிள் ஜட்ஜ் வந்து டிசைட் பண்ண போறார், விடுதலை பண்ண போறாரா இல்லை அக்யூட்டாக போறாரா கண்டிஷனாக போறாரான்னு. அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு பெயில கேன்சல் பண்ணுறது பிரச்சனை போடலாம் இது போடலாம் அப்படின்னு கண்டிஷனே இம்போஸ் பண்ணியிருக்காங்களே. அட்ஜெயின்மெண்ட்டே வாங்கக்கூடாது தேவையில்லாம நான் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு இதில். அதனால வழக்கு வந்து நிச்சயமா தகுதியின் அடிப்படையில் நடக்கும், அவர் ஃபேஸ் பண்ணுவாரு. அது வந்து வடக்கினுடைய போக்கில் வடக்கினுடைய திசையில் ஆர்கியூமெண்ட்ஸில் தான் வந்து ரிசல்ட் நமக்கு தெரியும். அதில் இந்த தொய்வு வந்து ஏற்படக்கூடிய சான்ஸும் கிடையாது. இவர் யாரையும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறதும் கிடையாது. சாட்சிகள் தானா பிற சாட்சியாக மாற நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏ ஒரு அமைச்சருக்கு எதுக்காக நம்ம எதுக்கு எதிராக சாட்சி சொல்லணும் அப்படின்னு மாறினா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஈடியோட பொறுப்பில் இருக்கு. இடி யாரெல்லாம் அரசு தரப்பு சாட்சியா ப்ராசிக்யூஷன் விட்னஸஸா லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸா சேர்த்துருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து அவங்க வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ட்யூட் பண்ணி இவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அளவில் வைக்க வேண்டியது செய்ய வேண்டியது இடியுடைய கடமை தானே. அவங்க பயந்துட்டே ஒன்றும் தெரியாதுன்னு போனாங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு பயந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவங்க போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? குற்றவாளி கூண்டுல நீங்க போய் சாட்சி சொல்றீங்க அப்படின்னு ஒரு பயம் வரத்தானே வரும். இது நேச்சர் தானே இல்லையா? அது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அது ஈடியோட கையில தான் இருக்கு. ஈடிதான் இந்த வழக்கு திறம்பட நடத்துற. செந்தில் பாலாஜி அமைச்சராக வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறப்பான சேவையை செய்வதற்கு என்னை போல் அலைக் மைண்டட் உச்ச நீதிமன்ற தமிழ் வழக்கறிஞர்களோட சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்றேன். அவர் வந்து இந்த வழக்கை வந்து திறம்பட நடத்தி அவர் விடுதலை ஆக வேண்டும் என்று எல்லாருமே நினைக்கிறாங்க. அது வழக்கின் போக்குல திசையில தான் இருக்கு. அந்த காலமும் இயற்கையும் தான் முடிவு பண்ணணும். இனியும் இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் ஜெயில் வாசம் அனுபவித்த செந்தில் பாலாஜி பிரதருக்கு வந்து ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட் டு செந்தில் பாலாஜி. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.